Hi friends, welcome back to my channel. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். கார்டனில் நம்ம வளர்க்குற செம்பருத்தி பூ செடியில் மாவுப்பூச்சி தாக்குதலை பற்றி பார்க்க போகிறோம். செடி வளர்க்குறதே பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிற செடியை நம்ம எப்படி காப்பாற்றுறதுன்றதான் முக்கியம். பாருங்கள், எவ்வளோ எறும்புகள் வந்து அந்த செடியோட ரூட்டில் மேய்ஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, பூ வைக்கிற ஒவ்வொரு எண்டுலேயும் மாவுப்பூச்சி அடை அடையாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது இப்படியே போனால் செடியையே ஃபுல்லாகவே அழிச்சிடும். அங்கே பாருங்கள், முக்கு பகுதியெல்லாம் மொத்தமே மாவுப்பூச்சாக தான் இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இது ஒரு செடியில் மட்டும் இருக்காது, அப்படியே விட்டுட்டோம்னா இது ஸ்ப்ரெட் ஆகி அடுத்த அடுத்த செடிக்கு போயிட்டு மொத்த கார்டனையே இது வந்து ஸ்பாயில் பண்ணிடும். சடனாக பார்க்கும்போது இவ்வளோ பரவி இருக்கிறத பார்த்தேன். இதை எப்படி நம்ம விரட்டணும் அப்படின்றது சிம்பிளான இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக இந்த மாவுப்பூச்சியை நம்ம விரட்ட முடியும். ஆனால் ஒரே நாள் மட்டும் இல்லாத தொடர்ந்து 3-4 நாள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. முதல்ல எந்தெந்த இடத்துல மாவுப்பூச்சி நம்ம செடியில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து இந்த மாவுப்பூச்சை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். செடிகளில் தேவையில்லாத காஞ்ச இலைகள், பழுத்த இலைகள் இருந்தால் அதெல்லாம் ப்ளக் பண்ணி போட்டுருங்க. அடுத்து செடியில் இருக்கக்கூடிய மாவுப்பூச்சை நம்ம ப்ரெஷ், டூத் ப்ரெஷ் இருக்கு இல்லைங்களா, யூஸ் பண்ணாத டூத் ப்ரெஷ்ஷை எடுத்து மாவுப்பூச்சி இருக்கிற இடத்துல அப்படியே லைட்டாக ரப் பண்ணி விடுங்க. அந்த மாவுப்பூச்செல்லாம் கீழே உதிர்ந்துடும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாவுப்பூச்சை ரப் பண்ணிங்கன்னா கீழே கொட்டிடும். அதுலேயும் ரொம்ப ஹெவியாக, அதாவது அடை அடையாக தாக்குதல் இருந்தால் அந்த இலைகளை நீங்கள் ப்ளக் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அந்த இலைகளை போடும்போது பக்கத்தில் இருக்கிற தொட்டிலேயோ செடியிலையோ போட்டுறாதீங்க. ஈஸியாகவே இந்த நோய் தாக்குதல் அடுத்த செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். டஸ்ட்பினில் போடுங்க. ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல மாவுப்பூச்சி இருக்கோ அதை எல்லாத்தையும் கொஞ்சமாக ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல இலைகளில் மட்டும் இல்லாத அந்த ஸ்டெம்ப்லையும் கீழே வரைக்கும் பரவி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி செடியையே அழிக்கக்கூடியது இந்த மாவுப்பூச்சி. இந்த மாவுப்பூச்சி செம்பருத்தி செடி மட்டும் இல்லை, கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சுண்டைக்காய் இந்த எல்லா செடியிலையும் வரக்கூடியது தான். நம்ம செடி வளர்த்துட்டு அதை கவனிக்காத விட்டுட்டோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் செடியை வளர்த்துட்டு கவனிக்கலைன்னா செடி வந்து போயிடும். அதனால் இது நமக்கு கண்டிப்பாக கேர் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டெப் தான், ஃபாலோ பண்ணணும். செடிக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது அவசியம். வாங்க, இந்த மாவுப்பூச்சை விரட்ட நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நீம் ஆயில், அதாவது வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெயை நான் 2 பெரிய டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் ஊற்றிக்கிட்டேன். 2 ஸ்பூன் தான், அதிகம் ஊற்ற வேண்டாம். 250 ml பூச்சி விரட்டி லிக்விட் தயார் செய்ய நான் 2 பெரிய டேபிள்ஸ்பூன் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேப்ப எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ 500 ml நீங்கள் மிக்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் 4 ஸ்பூன் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கலாம். அது அளவுக்கு மீறி வேப்ப எண்ணெயை நீங்கள் கலந்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும், செடிகள் தாங்காது. அதனால் வேப்ப எண்ணெயை கலக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கலந்துக்கோங்க. பேலன்ஸ்க்கு நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த செடியை சுற்றி அடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ணதும் நல்ல வெள்ளை நிறத்தில் இந்த லிக்விட் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த லிக்விடை ஜஸ்ட் லைட்டாக அடித்தா பத்தாது. ஒவ்வொரு எண்டுலேயும் இலைகள் கீழேயும் எல்லா ஸ்டெம்லேயும் கொஞ்சம் கூட கேப் இடாத எல்லா இடத்துலையும் அடிச்சு விடுங்க. இந்த வேப்ப எண்ணெய் அருமையான ஒரு பூச்சி விரட்டின்னு சொல்லலாம். மாவுப்பூச்சி தாக்குதல் இருந்தால்
ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும், மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வேணாம், இந்த ஒரே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் செடிகள் ஃபுல்லாக அடித்தது மட்டும் பத்தாது, நீங்கள் பேஸ்லேயும் தொட்டிலையும் ஊற்றுங்க. ஏன்னா எவ்வளோ எறும்புகள் பூச்சிகள்லாம் மேய்ஞ்சது இல்லையா, எல்லாமே சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். அடுத்து இது அடுத்த செம்பருத்தி செடி. இதில் அதிகமான தாக்குதல் இல்லை, லைட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா கிளியர் ஆகிடும். இது செகண்ட் டே வந்து அகெயின் பார்க்குறேன், பாருங்கள் அவ்வளோ தூரம் நம்ம க்ளீன் பண்ணி அடித்து கூட மைல்டாக அந்த பஞ்சு பூச்சி, அதாவது மாவு பூச்சி ஒட்டியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளியர் ஆகிடும்னு நினைக்க வேணாம். செடியில் அதிகமான பஞ்சு பூச்சி தாக்குதல் இருந்தால் அந்த செடியை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த செடிக்கு அது பரவாமல் இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை ரெண்டுலேருந்து மூணு முறை கொடுத்துட்டு வரும்போது செடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக பழைய மாதிரி பூத்து குலுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். முதல் நாள் அதிகமான மாவு பூச்சி தாக்குதலை பார்த்தோம். இது தொடர்ந்து மூணாவது நாள் நம்ம வந்து செக் பண்ணும்போது செடி நல்லா கிளியராக ஆரோக்கியமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாவு பூச்சின் தாக்குதல் இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது செம்பருத்தி செடிக்கு மட்டும் இல்லை, எந்த செடியில் மாவு பூச்சி தாக்குதல் இருக்கோ அந்த எல்லா செடிக்கும் இந்த ஒரே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மாவு பூச்சிலிருந்து நம்ம செடியை காப்பாற்றிடலாம். தொடர்ந்து மூணு நாள் நான் இதே மாதிரி க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தேன். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல செடி கிளியராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இலைகள்லாம் நல்ல பச்சை பச்சேர்னு இருக்குது. இனி மாவு பூச்சியோட தொல்லை செடிக்கு இல்லை. அதனால் இந்த ஒரே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் செடியில் ஏதாவது இந்த மாதிரி மாவு பூச்சியின் தாக்குதல் இருந்தால் காப்பாற்றிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பயனுள்ள பதிவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.